13வது தசகம். ஏன் வந்து வராக அவதாரம் இவ்வளவு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கும் போது, இன்றைக்கும் நம்ம கோவில்கள்லாம் பார்க்குறது யஜ்ஞ வராக மூர்த்தின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பிராட்டியை வச்சுட்டுருப்பார் இல்லையா, ரொம்ப அழகாக யஜ்ஞ வராகமூர்த்தி நிலங்கள் தொடர்பான விஷயங்களுக்கெல்லாம் வந்து வராகமூர்த்தியை தான் வழிபடுவான். ஏன்னா நிலமகளை வந்து காப்பாற்றியதுனால அந்த மாதிரி சொல்லுவான். இப்போ என்ன ஆச்சு, இவர் எடுத்துன்னு வந்துட்டார். எடுத்துன்னு வந்த உடனே இந்த ஹிரண்யாக்ஷன் வந்து அந்த ஜலத்தில் தேடிகிட்டே இருக்கான். அவன் தான் முன்னாடியே ஆரம்பிச்சானே, கோசவ் கோசவ் குவாசவ் குவாசவ் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்னு தேடிந்தான். ஏன்னா வருண பகவான் சொல்லிட்டார், ஸ்ரீஹரிக்கிட்ட மட்டும்தான் உன்னோட இதெல்லாம் செல்லுபடி ஆகும், அவர் தான் சதுருஷமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டார். தேடிகிட்டே இருக்கிறச்சே வரார் நம்மளுடைய நாரத முனிவர். நாரதரை வந்து இங்கே ஒரு வார்த்தைப்பட்டார், கப்பட்ட பட்டு, கப்பட்டமாக பேசுவார், பட்டு வெரி இன்டெலிஜென்ட்டு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆகிருதி ஒரு பிரகிருதி இருக்குன்னா நாரத முனிவர். அவர் கப்பட்டமாக தந்திரமாக பேசுறதுல ரொம்ப புத்திசாலி இல்லையா, அவர் அங்கேருந்து வராராம். வந்துட்டு என்ன பண்ணார், நிந்த தவபலம், குருவாயூரப்பா உன்னுடைய பலத்தை நிந்தனை பண்ணிவிட்டு அவனை வந்து ரொம்ப அழகாக ஹரே ஹரே ஹரேன்னு இரண்யாட்சனை வந்து தூக்கி தூக்கி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காராம். அதனால நந்தன் தனுஜமும் ரொம்ப சந்தோஷமாக கேட்டுகிட்டு இருக்கான், தலையாட்டி கேட்டுட்டே இருக்கான். கேட்கறச்சே சொல்கிறார் இவர், ச மாயாவி விஷ்ணு, யார் நாரதர் சொல்கிறார், அந்த மாயாவி விஷ்ணு இருக்கானே நீ கஷ்டப்பட்டு ஒழிச்சு வச்சியே வசுமதியே அப்படியே எடுத்துன்னு போயிட்டான்பா, கவர்ந்துட்டு போயிட்டான்பா. அதை சொல்கிறார் பிரபோ கஷ்டம் கஷ்டம், ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர், பார்த்தீங்களா பாவம் என்ன கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எப்படி போய் எடுத்துன்னு போய் வச்சதை எப்படி விளையாட்டாக எடுத்துன்னு போயிட்டா இருப்பார். அது சொல்கிறார் கிமித்தம் இது தேனா அப்படி கதித்தக, அது சொல்கிறார் இது என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படிங்கும்போது இவன் என்ன சொல்கிறான், குவாசோ கஹ அசோ, எங்கே இருக்காவன் எங்கே இருக்காவன், குவாசோ குவாசோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உடனே வழியெல்லாம் காமிக்கிறார். அவனா அதோ இந்த பக்கம் தான் போனான் வசுமதி எடுத்துகிட்டு இப்படி தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் வழிகாட்ட தேடிண்டே போகிறானா, தரணி தர முத்தியந்த முதகாத்து, அப்படியே நீரில் அப்படியே தேடிட்டு அப்படி போகிறார். அப்போது இவர் பார்க்குறார், யார் ஹிரண்யாட்சன் பார்க்குறா பெரிய வராப வராக ரூபத்தை, நம்ம சொன்னோம் பஞ்சியின் ரூபம். அப்போ இவனும் அசுரன் பார்த்துட்டு அஹோ ஆரண்ய மிருகம், ஏதோ வனத்தில் போகிற மிருகம், இதெல்லாம் போய் என்னமோ ஹரிங்கிறான் என்னமோ கொண்டு போயிட்டாங்கிறான். என்ன நாரதன் சொன்னான், அஹோ ஆரண்யோயம் மிருக இது அசந்தம் பகுதரைகி, பயங்கரமாக கிண்டல் அடித்து சிரிக்கிறான் அவன் சொல்லிட்டு, துருக்தர் வித்யந்தம் திதிசுதம் மங்காய பகவான், அவன் என்ன பண்ணா ஒரு பொருட்டாவே மதிக்கலை வராகமூர்த்தியை. அப்படியே அந்த இப்படி வந்து நிற்கிறான் இவன் என்னமோ பேசி சிரிச்சுட்டு இருக்கான். அப்போ யோசிச்சு பாருங்க, நிலமகள் அப்படி நடுங்கின்னு இருக்கான், அந்த தம்சத்தினுடைய நுனியில் இருக்கா அக்ரத்தில் இருக்கா, அவள் நடுங்கிறா, அவன் சிரிக்கிறான் அட்டகாசமாக சிரிக்கிறான், இவர் பெரிய ரூபமாக இருக்க அப்படி நடுங்கிறா. உடனே இவர் பார்த்தார், ஐயோ பாவம் இவள் நடுங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீரினுடைய அதை முழுகாமல் இருக்க ஒரு இடத்துல சமாதானமாக ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சாராம் பூமாதேவியை வராகர். அதை வந்தாரோ இல்லையோ உடனே இவன் என்ன பண்ணிட்டான், கதா இதை ஆல்ரெடி வச்சுட்டுருக்கான, சொல்கிறான் சொல்லிட்டு கதா பானோ தைத்திய வா வா என் கூட சண்டை போட வரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பண்ணுறான். உடனே வராகரும் கதையை கையில் ஏந்தின்ட்டாரான், கையில் ஏந்தினுட்டு கட கட பயங்கரமான சப்தமாக கட கடான்னு பயங்கரமான சப்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் துவந்த யுத்தம் பண்ணுறா, ஒன் டு ஒன் அடிச்சுட்டு இருக்கா. அப்போ ரணாலோ கௌத்யோக்தியாத் மிலதி சுரசங்கே திருத்தமும், அங்கேருந்து சுரசங்கம் தேவர்கள் எல்லாம் பார்க்க வரா, பெரிய யுத்தமாக இருக்கே, நம்மளாம் வந்து பக்கத்துல எதனா சண்டைனாலே பண்ணுற வேலையை போட்டுட்டு போய் பார்க்குற ஆட்கள், ஆட்களே அப்படி இருக்கா, இங்கே சண்டை போடுறது யாரு வராகமூர்த்தி, அது யாரும் அசுரனோட எப்படி இருக்கும், எல்லாம் போய் பார்க்குறாளாம். பார்க்கறச்சு பிரம்மதேவனுக்கு தான் அப்பயும் பொறுப்பு, ஏன்னா அவர்கிட்ட தானே அவன் சொல்லியிருக்கா. உடனே அவர் சொல்கிற, நிருந்தியா சந்தியாதக நிறுத்துருங்கோ, இவனை வந்து கொண்டுடுங்கோ, சந்தியா நேரம் வரப்போகிறது, சந்தைக்கு அப்புறம் அசுரர்களுக்கு பலம் ஜாஸ்தி இல்லை, அதனால தான் குழந்தைகள்கிட்ட சொல்லுவோம் சந்தியா காலத்துக்கு அப்புறம் விளையாடாதள், அசுரர்கள் தான் விளையாடுவா, சந்தியா காலத்துக்கு அப்புறம் ஓடி பிடிச்சி விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாள் இல்லையா. அப்போது நிருந்தியா சந்தியாதக அவர் சொல்கிற பிரதமம் இது தாத்ரா ஜெகத்ஷ, தாத்ரான்னு இங்கே சொல்கிறது பிரம்மதேவன் சொன்னார், சுவாமி அவனுடைய கதையை முடிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லி அபியர்த்தனை பண்ணுறார். உடனே கதோன் மர்தே தஸ்மின் தவக்கலு கதாயாம் திதிபுவோம் சொல்லிகிட்டே இருக்கச்சு இவர் சொல்கிறார். பார்க்கும்போது அவனை ஒரு தட்டு தொட்டி விடுறான், வராகருடைய கையில் இருக்க கதையை ஒரு தட்டு தொட்டி விடுறான் இரண்யாட்சன்.
பகவானுடைய கையில் இருந்த கதை விழுந்துடுத்து. நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஐயோ விழுந்துடுத்தேன்னு பதட்டப்பட மாட்டோமா? இவர் இங்கே என்ன பண்ணார், அழகாக ஒரு ஹசித்தம் பண்ணார். மாயா விலாசம்ல ஹசித்தம் மதுரம். ஒரு ஹசித்தத்தை பண்ணுறார், மிருத்துஸ்மரி, ரொம்ப மிருத்துவான ஒரு ஹசித்தத்தை பண்ணிட்டு அப்படியே மனசில் நினைக்கிறார். சக்கரம் வருது, சுதர்ஷனாழ்வார் கையில் வர அதை எறிகிறார். அவருடைய அவனுடைய மேலே போட்டு அப்படி ஆயுதத்தை வீச அப்படியே அந்த அந்த சுதர்ஷன சக்கரத்தை வச்சுட்டு இருக்கிறத பார்த்தே அவன் வந்து திருப்பியும் திருப்பியும் விளையாடத்துக்கு வரான், அடிக்கிறதுக்கு வரான். உடனே வந்து சூலாயுதத்தை அவன் எறிகிறான். சுதர்ஷனமா அனுப்புறேன், நான் என்ன பண்ணுறேன் பார், சூலாயுதம் எறிகிறேங்க. இப்போது சக்கராயுதம் என்ன பண்ணிட்டு சூலாயுதம் முறிச்சு அசுரனையும் பெருசாக தட்டி விடுறது. உடனே அப்பையும் இவன் அடங்க மாட்டேங்கிறான். இது என்ன ஆயுதம் போனால் என்ன, நான் அடிப்பேன்னுட்டு முஷ்டியை மடக்கிட்டு வரான் அடிக்கிறதுக்காக. அப்போ அந்த இடத்துல இது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இவரும் நாலு காலி ஜீவனாக நின்றுருக்கார். அவன் அடிக்க முஷ்டியை வச்சு அடிக்க வரும்போது நீங்கள் நாய் பூனையெல்லாம் பார்க்கறச்ச ஒரு விஷயங்களை பார்க்கும்போது அது என்ன பண்ணும், முன்னங்காலில் பிடிச்சுன்றோம், அப்புறம் இன்னொரு காலால் அதை பிடிச்சி இழுக்கும். அது ஏன்னா அதுதான் முன்னங்கால் தானே கை அதுக்கு. அப்போ இவர் சொல்கிறார், கராகிரேன ஸ்வேன, அதாவது என்ன கரம், ஸ்வபாத அங்குஷ்டேன, அதனு அவருடைய பாதத்தினுடைய பெருவிரலினால அந்த ஹிரண்யாக்ஷனுடைய காதாண்டங்க ஒரு வச்சு ஒரு இழுக்கிறார். அவ்வளோதான், அவன் கொல்லப்பட்டான். அப்படியாக அந்த வதம் நடந்தது, ஹிரண்யாக்ஷ வதம் நடந்தது. அப்படியே அந்த காதனுடைய அடிப்பகுதியை பிடிச்சி இழுத்து அவனை கொன்று விட்டாச்சு. அப்புறம் அந்த அந்த மகா காயம் யாரோடது, இரண்யாக்ஷந்து, அதை இவர் கரசரோஜத்தில் இந்த இடத்துல ஏன் அப்படி போட்டார்னா, பெரிய ரூபமாக பகவான் இருந்தாலும் அவர் தாமரை தான், கருணாமூர்த்தி தான், கரசரோஜ பிரமதித்தோ. ஏன் தெரியுமா, இவா என்னுடைய பார்ஷதராஜே, இவன் யார், என்ன ஜெய விஜயால ஒருத்தன் தானே இவன் இல்லையா, அந்த கருணை தன்னுடைய பார்ஷதனை வந்து நம்ம இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இந்த கரசரோஜத்தில் வச்சுட்டுருக்கார். அந்த 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 வாயிலேருந்து ரத்தமெல்லாம் பெருகிறது, அவன் சாஞ்சுட்டான். அந்த அந்த ரிஷிகள் எல்லாம் ஹரே ஜெயா ஹரே ஜெயான்னு வராகருக்கு வந்து சுதி பாடுறா. அப்போ யக்ஞ வராக மூர்த்தியாக துதித்தார்கள். அது என்ன, வராக மூர்த்தியை யக்ஞத்தோட கம்பேர் பண்ணுறதுங்கிறத அழகாக ஒன்பதாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்போது யக்ஞம்னா நம்ம பார்ப்போம், இஷ்டிகை இல்லையா, கல்லில் வச்சுருப்பா இல்லையா, ஃபஸ்ட்டு யக்ஞத்துக்கு கல் வச்சுருப்பா. அப்புறம் வந்து தர்பம் இருக்கும், நெய் இருக்கும், சோம பாத்திரம் இருக்கும், ஸ்ருக்குங்கிற ஒரு ஹோம பாத்திரம் இருக்கும், இட்டான ஒரு பாத்திரம் இருக்கும். இதெல்லாம் அந்த ஹோமாதி கர்மங்களுக்கு இருக்கின்ற விஷயங்கள். அப்போ அதை அப்படியே அதை விஷுவலைஸ் பண்ணிட்டு அவருடைய ரூபத்தில் எதெல்லாம் அந்த அந்த விஷயங்கள்ன்றத கம்பேர் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துருப்பார் இந்த ஸ்லோகத்தில். தொயி பகவானே, உன்னுடைய ரோமா சந்தோ, உன்னுடைய ரோமங்கள் இருக்கே பகவானுடைய, அந்த தூம்ர வர்ணத்தான சாம்பல் நிறமான அந்த தோலில் ரோம கும்பங்கள்லாம் நின்றுருக்கே, அதுதான் சந்த ஸ்வேதம்னு. அதனால தான் நம்ம சொல்கிறோம் யக்ஞ வராகமூர்த்தி, உன்னுடைய ரோம கும்பங்கள் தான்ப்பா வேதம் அப்படின்னார். அடுத்தது குஷா ரோ தோல் வந்து சாரி தோல் வந்து சந்தஸ்ஸு, ரோம கும்பங்கள்லாம் தர்பை பொற்கள். அடுத்தது அதில் விடுகின்றோமை நெய், அது உன்னுடைய சக்ஷு, உன்னுடைய கண்கள் தான் கிருத்தம் நெய். அடுத்து சதுர் ஹோதாரங்கோ, சதுர்வேதிகள் நான்கு பேர் உட்காந்துருப்பாள் ரித்விக்குகள், அதுதான் உன்னுடைய நான்கு கால்கள். அடுத்தது அந்த முகம் இருக்கே வதனம், அதுதான் ஸ்ருகு அபி, ஸ்ருகுங்கிற பாத்திரமும் உன்னுடைய முகம் வதனம். அடுத்தது சோத்தர இட்டா, இட்டாங்கிற பாத்திரம் என்ன, ச உதர இட்டா, உதரம் உன்னுடைய வயிறு இருக்கே அதுதான் இட்டாங்கிற பாத்திரம். இதெல்லாம் பாருங்கள் லாஜிக்காக இட் ஃபிட்டு, நீங்கள் அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணிட்டேன்னா அந்த விஷயங்கள்லாம் அதே கரெக்டாக எங்கே வராக மூர்த்தியில் வந்து நிற்கும். அடுத்து கிரகா ஜிஹ்வாயாம், கிரகங்கிற அந்த சோம பாத்திரம் இருக்கே நாக்கு, நாக்கில் தானே அந்த நீ ஊருண்டே இருக்குமே, எச்சில் ஊருண்டே இருக்கும் இல்லையா, அந்த காது இருக்கே அதுதான் சமசங்கிற பாண்டம் பாண்டம். அடுத்தது கிரகா ஜிஹ்வாயாம் தே பரபுருஷ கர்ணேச்ச சமசாக விபோ சோமோ வீரியம் வரத, மூன்றாவது தசகத்துக்கு அப்புறம் இந்த தசகத்தில் ரெண்டு தடவை வரதான்னு கொட்டுற, முதல் ஸ்லோகத்துலேயும் ரெண்டா லாஸ்ட்லேயும் வரதான்னு கொட்டுட்டு சொல்கிறார். கலதேச அபியுபாசத, இந்த கலம் இருக்கே திருக்கழுத்து இருக்கே அதுதான் உபசதம்ங்கிற அந்த இஷ்டிகைகள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த சோமரசம் உன்னுடைய வீரியம், அதனால உன்னை யக்ஞ வராக மூர்த்தியாக நாங்கள் இன்றும் சொல்லிகிட்டு இருக்கோம், உபாசனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த மதுரிப்பூவாக இருந்த பகவான் குருவாயூரப்பன்
இவனை அழித்த பிறகு, இரண்யாட்சனை அழித்த பிறகு, மிகவும் மகியசியா மூர்த்தியா விமலதர கீர்த்தியாச்ச விலசன் ரொம்ப அருமையாக தன்னுடைய இருப்பிடமான வைகுண்டத்துக்கு சென்று மகிழ்ந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி நிருந்தியாரோகமே சகலமபி வாதாலய பத்தே, வாதாலயத்தின் பதியே, இது புதுசாக இருக்கு உங்களுக்கு இந்த வேர்டு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ரொம்ப அழகான வராகர்தான்.